kill. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகே கேமிங் சேனல். நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரன்னிங் மெடிகேட் ஹேக்கர் தான் பார்க்க போகிறோம். இவன் தான் அந்த ஹேக்கர் பாருங்க. டாபிக் வந்து மெண்டல் போட்டு சுற்றிட்டு இருக்கான், பெரிய ப்ரோ பிளேயர் நினச்சி பார்த்தா ஹேக்கர் நாய். பாருங்கள் நீங்கள் ப்ரமோட பார்த்துருப்பீங்க, இப்போ எப்படி ஓடிக்கிட்டே மெடிகேட் போட்டிருப்பான். எனக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம் கிடையாது, நெட்ஒர்க் ப்ராப்ளம் சத்தியமாக கிடையாது. நீங்கள் நெட்டு பார்த்துங்க, இது பார்க்க தான் 200. இப்போ பாருங்கள், ஃபோன் காலம் தான் அப்படி காய்ச்சி. இப்போ பாருங்கள், 61, 62 52 வந்துச்சு பார்த்தீங்களா. நெட்டெல்லாம் சூப்பராக இருக்குது, ஆனால் ஹேக்கர் நாயி செம்மையாக ஹேக் பண்ணுறான் பாருங்க. சும்மா ஹேக்கிங்னா சூப்பர் தான், ஹேக் பண்ணியே ரேங்க் புஷ் பண்ணுறான் போல இருக்குது. ஓடிக்கிட்டே மெடிக்க போகிறான், அதான் வந்துட்டான்ல. எதுவும் கிடையாது, வந்துட்டு பாருங்க. உனக்குலாம் கை தாண்டா சரி போட்டு வரும், பிஸ்டர்லாம் சரி போட்டு வரும். செத்துரு என்னடா ஓசிக்கி எடுத்தானா. நல்ல வேலை சரி, ஃபஸ்ட் மேட்ச் எது அஞ்சு ஹெச்பி தப்பிச்சிருக்கோம். ப்ரமோட பார்த்துருப்பீங்க, போன வீடியோ போச்சுச்சா, நீங்கள் கேட்ட மாதிரியே போட்டாச்சு. என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, என்ன இது வந்து போச்சு, கில் மாண்டேஜஸ் போட்டாச்சு. இந்த ஹேக்கர் நாங்கள் இருக்கேன் பார்த்தீங்களா, என்னென்ன பெரிய இவன் நினச்சேன் பார்த்தீங்க. எனக்கு இது வரைக்கும் தெரியாமல் ஹேக்கர் பெரிய ரன்னிங் ஹேக்கர் தான், அதான் ஹேக்கர் பார்த்துருக்கீங்க. இவன் தான் அந்த ஹேக்கர் நாயி. ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டோம், செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கிறோம். கஹாரி மேட்சோ கிளாஷ் வாய்டு கஹாரி வந்து விட்டது. நான் ஏன் அந்த வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன், அதான் என் ஃபஸ்ட்டு கேம் பிளே கலஹாரி மேட்ச்லேயே அந்த மேட்ச் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஏன் போகலன்னு சொல்லிட்டேன்னா, உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஏற்கனவே ஹேக்கர் நாயை போடுறேன் சொல்லிட்டு வந்தேன். நான் நாயை போடுறதுக்காக தான் நான் இதை போடல. நீங்கள் அந்த ஹேக்கர் ஃப்ரெண்ட்ரக்கு சொல்லிருந்தால் கொடுத்துக்கலாம், ஏன்னா வைட் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மேலே இருக்க பாருங்கள், ஜாபி பாய் அவங்க ஃப்ரெண்ட்ரக்கு சொல்லிதான் கொடுத்துக்கலாம். உங்கள் இஷ்டப்போ ஹேக்கர் ஃப்ரெண்டாச்சுன்னு பிடிச்சிருந்துச்சிடும், நீங்கள் ஹேக்கர் ஃப்ரெண்டாக வச்சுக்கலாம். இப்போ நான் ஏன் ரிவைவ் பண்ண போ, ஐயோ டே என்னடா அது ப்ரோ, இவ்வளோ லேட்டாக விழுது. நெட்லாம் சூப்பராக கிடைக்குது, 62, 52 கிடைக்குது. நம்ம லேட்டாக க்ளோவல் போட்டோம்னு நினைக்கிறேன், நாக்கான க்ளோவல் விழுது. இது கண்டிப்பாக அவன் ஹேக்கு தான், நெட்ஒர்க் ப்ராப்ளம் சத்தியமாக கிடையாது. பார்க்கலாம், அவன் ரிப்போர்ட்லாம் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா. இவன் ஆஃப்லைன் பிளேயரு, ஃபஸ்ட் மேட்ச் தோற்றுருவோம், செகண்ட் மேட்ச் தோற்றுருவோம். இதுவும் செகண்ட் மேட்ச் கண்டிப்பாக தோற்றுருவோம். ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு விட்டோம். 5 செகண்ட் தானே நீ உயிரோட இருப்ப, 1, 2, 3, 4, 5 ஓ 10 செகண்டு, 7, 8, 10 போ 10 வின் அது தோத்துட்டோம் டிஃபீட்டு. இவன் யாரா இப்படி இருக்கான். அப்புறம் எனக்கு சரி, இந்த மேட்ச் பாருங்க, இதுதான் அவன் ஹேக் பண்ணுற மேட்ச்சு. ஓடிக்கிட்டே மெடிக்கெட் போடுவான், ஓடிக்கிட்டே மெடிக்கெட். என் இன்ட்ரோ சூப்பராக இருக்குல்ல, நீங்கள் சொல்லணும். ஓட் பண்ணியிருந்தீங்க 100க்கு 100 பேர். நான் தான் கோல் சில்வர் பிளேயர், எனக்கு தெரியல திடீர்னு ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. மணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 இருக்கும், ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் ஆகவில்லை, ஏனென்று தெரியவில்லை. நீங்கள் கேட்டு சொன்ன கரெக்டாக இருக்கும், ஃப்ரீ ஃபயர் எனக்கு ஓப்பன் ஆகல, என்னென்னு தெரியல. யாருக்கும் ஓப்பன் ஆனுங்க, நான் பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்டை கேட்டு பார்த்துட்டேன், எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டேன், ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் ஆகலை. இப்போ இந்த ஹேக்கர் நான் தான் பார்க்க போகிறேன். ஹேக்கர் எங்கடாவேன், நான் என்ன பண்ணேன், மேலே போயிட்டு லாங்கன் வர இல்லையா, இதை வச்சு அடிச்சுட்டு அடித்தேன். அடிலாம் விழுந்துச்சு, M60 வச்சு நாக் பண்ணிட்டானுங்க. சரி போயிட்டு போது நானும் விட்டேன், நாக்கான செத்து போயிட்டு போகிறோம், அவ்வளோ முக்கியம் கிடையாது. நான் கடைசி மாதிரி ஜெயிச்சுலாம் சரி விட்டான், மேட்ச் சூப்பர் தான் போச்சு. இந்த வீடியோ நான் ஒழுங்கு ஆடி இருக்க மாட்டேன், எதுக்கு போட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஹேக்கர் தான் போட்டேன். செவன் கண்ட இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஹேக்கர் பார்க்காத ஹேக்கர் எப்போ வருவான் தெரியாது. ஏன்னா ஹேக்கர் கடைசாண்டா இவன் வச்சு எப்போ யூடியூப்பில் பெரியாளான்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன். செம்ம ஹேக்கரு பார்த்துக்கோங்கன்னா, வருவான் பாருங்கள். ரிவே பண்ண ஜஸ்ட் மிஸ்ட்டு நான் செத்துருப்பேன். பைத்தி பண்ண பாருங்கள், என்ன பண்ணிகிட்டு இருக்கியான், டேய் வந்து ரிவைவாச்சு பண்ணுறான், க்ளோவ் அழைச்சிட்டு டேய் டுபுக் பண்ணியா, டேய் செத்து போயிட்டேன். சரி நான் விட்டேன், டே என்னமோ பண்ணிட்டுக்கோனே. பார்த்தீங்கன்னா MP40 தாம்சன்லாம் வச்சுருக்கிறான். இப்போ பாருங்கள், மெடிக்கிட்டு போட்டே ஓடுவோம் பாருங்கள், இந்த ஓடுவான் பாருங்கள், மெடிக்கிட்டு போட்டே ஓடுறான். நான் ஓட்டை மெடிக்கிட்டு போட்டு ஏன்டா டே ஓர என்னடா ஹேக் பண்ணுறேன், நான் ஏன் ஹேக் பண்ணுறது தப்புடான்னு நான் எதாவது சொன்னேன் கேட்கல. செத்துறான் சொன்னேன், செத்து தான் செத்துரு. ஹேக்கர்லாம் இந்த உலகத்தில் இடம் கிடையாது. இந்த மாதிரி போச்சுன்னா ஃப்ரீ ஃபயர் எங்கே போகாமல் ஹேக்கர் உலகமாக மாறிடணும். இப்போ திடீர்னு ஃபாரஸ்ட்லி பார்த்து ஃபாரஸ்ட்லியோ
அவர் பா அவர் வந்து ஃப்ரீ ஃபயர் விளாடுவான். அவர் பார்த்துருந்தாருனா இவனை நான் பிடிச்சி ஹேக் பண்ணி இவனை ஃப்ரீ ஃபயர் விளாட மாதிரி பண்ணி விட்ருங்க எப்படியாச்சு. இந்த இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹேக்கர் கண்டுபிடிச்சனே உட்காந்து உட்காந்து வச்சுட்டு என்ன ஹேக்கராக இருக்கு எனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லி தமிழில் கேட்டேன். அவன் வந்துட்டு பையா 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 பையான்னா என்னென்னா பை வேணும் கேட்குறேன். ஃப்ரீ ஃபயரில் பைக்கிற எங்கடா போவேன்னு கேட்டேன். நான் சீரம் தாவிட்டு இருக்கேன் சரி விடுங்க என்ன பண்ண போகிறான்னு சொல்லி நான் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரியல ரெண்டு மேட்ச் வச்சுட்டானுங்க. இதுக்கு மேலாம் பொறுமையாக இருக்க முடியாது. நான் ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணிடலாம் நினச்சேன். ஸ்லைஸ் பண்ண மாதிரி உட்காந்துட்டோம். என்னோ ஐ திங்க் நான் போட்டோம் நினைக்கிறேன். வாட 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 செத்துட்டா யோகி ராஸ்கல் செத்துட்டு ஹெட்ஷாட் ட்ராக் பண்ண உழுவில் என்னன்னு தெரியல. பார்த்தீங்களா மை கீழ் மாண்டேஜஸ் வீடியோ மேலே இதில் கொடுக்குறேன். யார் அது இன்பம் கிடைக்கிறது சொல்லுங்க. இதோ ஓ நாக் பண்ணிவிட்டீங்களாடா. சரி 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 நானும் ஓடுறேன் நாக் பண்ணி இந்த இங்கே தானே வெளியே இருக்குங்க. அப்பா ஹெட்ஷாட் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் இருந்துச்சு சொல்லுங்க. ஹெட்ஷாட் தானே எஸ்ஜிஎம்மு 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 எஸ்எம்ஜிஎம்மு எஸ்எம்ஜிஎம்மு எஸ்எம்ஜி எஸ்எம்ஜி இன்னும் கீழே ஐ திங்க் கீழே எனிமி இருக்கும். அதோ அடிச்சு போட்டுருக்கோம் மிஸ்டேக் ஓ போட்டோமா ஓகே ஓகே சூப்பர் 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 மாசம் 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 அப்போ ஐயோ ஆ தாம்சன் ஓகே. இந்த மேட்ச்சை ஹேக் பண்ணுவான் பாருங்கள். டே ஓடிக்கிட்டே மடிக்கிட்டு போடுவாப்பில் இப்போ என்னன்னு தெரியல. ஹேக் பண்ணி என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஃப்ரீ ஃபயர் இங்கே தடா போயிட்டுருக்குது. ஹேக் அப்படி ஹேக் பண்ணுறான் அவன் ஓடிக்கிட்டே மடிக்கிட்டு போடுறான். நான் ரிப்போர்ட்லாம் பண்ணேன் எனக்கு எதுவும் ஒரு இது தெரியல. ஆனால் அவன் எப்படியாச்சும் ஐடியை பேன் பண்ணியிருங்கோ. ஹேக்கர் ஹேக்கர் ரன்னிங் மடிக்கிட்டுலாம் போடுறான். கண்டிப்பாக நெட்ஒர்க் எனக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இப்போ கீழே நெட்டு பார்த்துக்குங்க 60-52 கிடைக்குது. இதுதான் நெட்ஒர்க் ப்ராப்ளமு. நான் பார்த்தீங்கன்னா க்ளோவில் போட்டு முன்னாடி பண்ணிடணுமோ பண்ணுங்கடா ராசாக்கா நீங்கள் என்னமோ பண்ணுங்கடா நான் போகிறேன்டா சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லா அடி வாங்கிட்டேன் நினைக்கிறேன். நான் ஐ திங்க் மேலே ஏறுறேன் ஒருத்தர் பார்த்துட்டேன். அதான் நான் க்ளோவால் போட்டேன். ஐ திங்க் க்ளோவால் க்ளோவால் ஐ திங்க் க்ளோவால் போட்டேன். க்ளோவால் 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 போடுறா என்னடா நான் க்ளோவால் போட்டாச்சு. கலஹாரி மேட்ச் ஃபஸ்ட் மேட்ச் சூப்பராக இருந்துச்சு என்னடா. நாளைக்கு அந்த விட்டு வரப்போகுது மை ஃபஸ்ட்டு கேம் பிளே இன் கலஹாரி மேட்ச் கிளாஷ் ஸ்குவாட். அந்த மேட்ச் பார்க்க போகிறோம். ரேங்கில் வந்து நஷ்டத்தெல்லாம் இருக்கும் சூப்பராக இருக்கும். வந்தால் பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்டு போட்டு ஓடுவாரன் பார்த்தீங்களா. மெடிக்கிட் போட்டு ஒரு பக்கம் மெடிக்கிட் போட்டு தான் ஓடிட்டு இருக்கான். மெடிக்கிட் போட்டு ஓடுறான் பார்த்தீங்களா. நெட்ஒர்க் தரான் கிட்ட அடி விழுந்துட்டு மிஸ்கே போயிட்டா அடி புக் பண்ணியா இன்னும் பாருங்கள். சரி ஐயோ ஹேக்கர் நாக் ஆகிட்டான். ஹேக்கர் பேரு எனக்கு ஹேக்கர்லாம் தெரிய ஹேக்கராக தான் தெரியும். எனக்கு மேட்ச் ஜெயிக்கணுங்களா ரிவைவ் பண்ணேன் மேட்ச் ஜெயிக் அப்பயும் பாருங்கள் எனக்கு புக் பண்ணி பாருங்கள் இதான் நின்றுக்கிறியா இப்போ இதான் விளையாட்டு நம்ம சப்ஜெக்டும் கோவல் பண்ணேன். ஸோ சாமி எப்போ வேணும் இந்த ஸ்கில்ல போட்டு வந்தான் பாருங்கடே வந்தேன். ஐயோ ஷார்ட் வச்சு போறேன் போட்டான் அடி புக் பண்ணியா. ஐயோ மூணு வச்சுட்டாங்களா எப்படியாவது ஜெயிச்சிருந்தோம்னு சொல்லிட்டு நான் கையை பிடிச்சிட்டானே கையை பிடிச்சிட்டானு சொல்ல முடியாது. ஃபோனை பிடிச்சிட்டு ஆடிட்டு இருந்தேன். எப்படியாச்சு இதாக ஏறணும்டா எதாக ஏறணும் ஜெயிச்சிடணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஜெயிப்போமா மாட்டோமா நீங்கள் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹேக்கர் இதுக்கு மேலே எந்த இது பண்ணதை நான் பார்க்கல. நானே இப்போ செத்துடலாம்னு பார்த்தேன். எப்படியாச்சும் அவனை ஹேக் பண்ணுறதை பார்க்கலான்னு எதுக்கு நம்ம மேட்ச் விளாண்டான்னு சொல்லிட்டு நான் போட்டேன் பார்த்தீங்களா. ஒரு ரன்னிங் ஹேக்கர் ரன்னிங் ஹேக்கர் ரன்னிங் ஹேக்கர் நான் என்ன முட்டு சேர் வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்துச்சு ஹேக் பண்ணிடுச்சு. நான் ஹேக் பண்ணி என்ன தான் பண்ண போகிறான். ஓ லைவா யார் சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்த இங்கே ஒரு புக் பண்ணி ஓடி வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. நாக் இவன் தான் டேண்ட் எப்படி வச்சுருப்பான் சூப்பரான என்னை தேடி வந்து செத்துருப்பான். இந்த மாதிரிலாம் உலகத்தில் யார் இருப்பா சொல்லுங்க. இந்த மாதிரி தேடி வந்து செத்து போகிறான் சூப்பா. இவன் மாதிரிலாம் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ளே ரெண்டு பேரும் நாக் ஆகிட்டானுங்க. சரி ஓடுவோம் ஓடிட்டு இருக்கேன். அது நம்ம ஹேக்கர் இப்போ இந்த ஹேக்கர் செத்துறேன்னு நினைக்கிறேன். ஹேக்கரா ஹேக்கர் சாகலை வேறு என்ன செத்துட்டான். இந்த இங்கே தான் ஹேக்கர் நிற்கிறான். அதே அங்கே அங்கே ஒரு இருக்கிறத பார்த்துட்டேன். அங்கே மூணு பேர் இருக்கானுங்க. மூணு பேர் தான் எப்படி போடுவோம் நீங்கள் பொறுமை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஹேக்கர் இருந்துகிட்டே பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இதோ உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு தான் க்ளோவல் பண்ணி போனேன். இது உள்ளே ஓடுறான் பார்த்தீங்களா நம்ம சீரம் எங்கள் வெஸ்ட் உள்ளே இருந்துச்சு. டெய்லி புக் பண்ணியா ஹேக்கரு வெறுப்படி வாங்கிடுவேன். இந்த மாதிரிலாம் ஹேக் பண்ணி சுற்றாத அது ஓசிக்கு எடுக்கிற பார்த்தியா அதுங்க இவனை மாதிரிலாம் உணவுக்காகவும் இருப்பான். ஓசிஜில் எடுத்து ஸ்பீட்டோட ஆயிடுவானுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மில்லில் இருக்குது. இந்த மாதிரி தாங்க போய் அடிப்போமா மாட்டோமா நீங்கள் பொறுமையாக பார்த்து தரமாக தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா சரி படித்த பச்சை ஓகே 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 12 கிலோ அழைச்சிருக்கோம். ஸ்கார் இருக்குதே ஸ்கார் 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 என்ன அப்புறம் ஸ்காரை விட்டு போகிறேன். நான் எதுக்கு இந்த இது புகை வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா அவன் தானே இது ஹேக்கர் பையன்
ஜாஸ்தி ஹேக்கருங்க நம்ம ஆஃப்லைன் அதனால் இனிமே வந்தால் நான் பக்கையை பார்த்துட்டு ஓடி போயிடுவோம். அதுக்காக சரி நம்ம அங்கிட்டிங்கிட்டு ஓடிட்டு இருக்க சமயமாக பார்த்து க்ளோ க்ளோவால் போட்டு முன்னாடி போகலாம். க்ளோவால் க்ளோவால் போட்டு முன்னாடி போகலாம். க்ளோவாலே சூப்பர் ஆசம். நான் க்ளோவால் போட்டு முன்னாடி போயிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா கில்லு வேணும், டேமேஜ் கம்மி நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த மேட்ச் அதிகமாக கில் எடுத்துக்கோனா அந்த ஹேக்கர் பையில அதிகமாக டேமேஜ் எடுத்துக்கலாம். ஏன்னா ஹேக்கர் பிகாஸ் ஈஸ் சரி எஸ்கேப் ஆகி போட்டாப்பில் நான் இறங்கி போய் என்ன பண்ணுங்கன்னா டுபுக் பண்ணிங்களான்னு இதுக்கு மேலாம் கிளந்த கில்லு கிடைக்காது அப்படின்னா செத்துடுறான் டுபுக்கு. இது அவங்க ஆஃப்லைன் டே ஆஃப்லைன் 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 என்னது அது சரி போட்டாச்சு. எங்கே க்ளோவல் போட்டு அடிச்சிடலாம்னு பார்த்தா எஸ்கேப் போயிட்டான். சரி ஹேக்கரை பார்த்துக்கோ. இது ரன்னிங் மீடிக்கிட்டு ஹேக்கர் ரன்னிங் மீடிக்கிட்டு ஹேக்கர். இது ஒரு கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பழைய காலத்து வீடியோ சொன்ன முதல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி விளையாடுற மேட்ச் தான். ஆனால் கிளாஸ் ஸ்குவாட் ஒழுங்கு அதிகமாக விளையாடுறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் இருக்குல்ல ரேங்க்டு மேட்ச் தான் ஃபுல்லி.